ஹலோ ஃபேம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ வந்து சேலம் எருமபாளையத்தில் இருக்கேன். நான் ஆர்ஜே பார்த்திபன். இது நம்ம ஆர்ஜே கணேஷ். ஹாய் சொல்லுப்பா. இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினம் இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே ஒரு நெசவாளி வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். அதுக்கப்புறமேட்டு தறியில் ஃபுல்லாக இறங்கிட்டார். அதுக்கப்புறமேட்டு படிப்பும் நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து டிகிரியும் முடித்து கைத்தறியில் நம்ம புதுசாக ஏதாவது இன்வென்ட் பண்ணோம் அப்படின்னு அதில் நிறைய அப்டேஷன்ஸ் இன்வென்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து நிறைய கைத்தறி நெசவாளிகளுக்கு வந்து இவருடைய இன்வென்ஷன்ஸை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க, நம்ம கூட வந்து கைத்தறி நெசவாளரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊர்லலாம் வந்து இப்போ கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவாளர்கள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் காஞ்சிபுரம், ஆரணி இதெல்லாம் பட்டு சீலைக்கு, கைத்தறி பட்டு சீலைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். அந்த ஊரில் இருக்கவங்க கூட இங்கே வந்து நான் நம்மளுக்கு தறி கொடுத்து பார்சல் மூலமாக போட்டு நம்ம சீலையை பட்டு கொடுப்பாங்க, நெஞ்சு நம்ம பார்சல் போடுவோம். சேலம்லாம் ரொம்ப வனவாசி, மேச்சேரி இந்த பஸ் சைட்லாம் வந்து கிராம சைட்லாம் அவுட்டர்லாம் அதிக தறிகள் இருக்குது. சேலத்துலேயும் தறிக்கு சேலத்தில் கிட்டத்தட்ட 2000 தறிக்கு மேலே இருக்கிறது, கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேண்ணா, இன்றைக்கி தேதியில் கைத்தறி நெசவாளர்களோட தொழில் எப்படிண்ணா இருக்குது? இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா கைத்தறித்த நெசவுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நலிஞ்சு வர தொழில் தான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம், நலிந்து வர காரணம்னா அதுக்கு மேலே கொண்டு யாரும் நெசவு செய்ய வரமாட்டேங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து 50 ஏஜில் இருக்காங்க, அது கீழே போனால் ஒரு 30க்கு மேலே தான் இருக்காங்க. ஒரு நெசவாளி நெய்கிற ஒரு அப்பாவே இருந்துக்கிட்டு என் பையனை வந்து நெசவு வேணாம், நம்ம படிக்க வச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு அனுப்பலாம் அப்படி தான் நினைக்கிறார. தவிர நம்ம படிக்க வச்சுட்டு நம்ம இந்த நம்ம தொழிலே கற்றுக் கொடுத்து அதை மேம்படுறதுக்கு என்ன அப்படின்னு யாருமே தைரியமாக முன் வர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? புதுசு புதுசாக அதில் வந்து அப்டேட் பண்ணணும், இந்த ஒரு ஐடியா எதனால் உங்களுக்கு தோணுச்சு? எதனாலும் பார்த்திங்களா, எனக்கு சொல்லப்போனால் நெசவு தொழிலை விட மற்ற எதாவது பண்ணணும்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 14 வயசு நெசவு பூந்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் படிக்கும்போது எனக்கு படிப்பு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரலை. அப்புறமேட்டு லேட்டராக ஒரு 4 இயர் கழிவு கொஞ்சம் எனக்கே என் மேலே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம படிக்கிறது விட்டுட்டுமேனு கரஸில் பிஏ இங்கிலீஷ் போட்டேன். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து 14 வயசுலேருந்து எனக்கு எலக்ட்ரானிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போனா ஏதோ ஒரு சின்ன சின்ன வயர் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா அது ப்ராப்பரான இங்கிலீஷ் தெரியாதனால, முக்கியமாக சொல்லப்போனால் இங்கிலீஷ்னால என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ அதுக்கோசரமே நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் பிஏ இங்கிலீஷ் போட்டேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ், செல்ஃபோன் சர்வீஸ், ஆர்ஓ சர்வீஸ், பைக் மெக்கானிக், இப்போ என்னென்ன இருக்கோ எலக்ட்ரானிக்கில் அத்தனையும் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். மனுஷன் தீயாக வேலை செய்கிறாரு, ஆனால் என்ன நான் ஒரு தடவை அதை ஓட்டி பார்த்துறேண்ணே. வாங்கண்ணா. ஓகே, உட்காந்தாச்சு. கணேஷே நீ வா, அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி விடுவோம் வா. தறி தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் தொழிலாளி. இதில் வருமானம் எப்படின்னா இருக்குது? எப்பயுமே வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா எப்பயுமே அந்த தொழில் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 330 கோடி மக்களுக்கு நெசவாளிங்க ஒரு 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சப்ளை கொடுத்து தானே ஆகணும். அதனால் நெசவு தொழிலுக்கு நல்ல வருமானம் இருக்குது. ஈஸியாக இருக்குது. இதில் எது ஆக்சிலேட்டரு, எது கீரு, எது கிளர்ச்சு? ஏன்னா கீழே பார்க்க நடுசல் பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரிங்க இதா? ஆ, அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ போகணும்னு வச்சிக்கிங்களேன், கரெக்டாக 9:00 அங்கே நீங்கள் ஆஜராகணும். கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரணும். அப்புறம் நெசவு தொழிலுக்கு அந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நானே ராஜா, நானே மந்திரி. நான் எப்போ வேணால் தூங்குவேன். இப்போ எனக்கு டயர்டாக இருக்கவங்கிட்ட பெஸ்ட்டு போய் தூங்குனா தூங்குவேன். தூங்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மூஞ்சிக்கிட்டு திரும்பி வேலை செய்வேன். ஃப்ரீடமாக ஒர்க் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரீடமாக ஒர்க் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் அதில் வராது. சீனிவாசனா, இப்போ நார்மலாக இருக்கிற தறி மிஷினில் இங்கே ஒரு சில செட்டப்பு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த செட்டப்னால வந்து என்ன அட்வான்டேஜ்? நார்மலாக இருக்கிற தறி மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இப்போ மொத்தம் ஒரு வாட்டம் அரை வாட்டத்துக்குன்னு சொல்லுவாங்க. தறியில் வந்து அரை வாட்டம் ஒரு வாட்டம் சொல்லுவாங்க. இது கணக்காக ஒரு வாட்டத்துக்கு நீங்கள் 8 அரை வாட்டத்துக்கு 6 நாடாக கோக்கணும். இப்போ நேர் நடா 1, செல்ஃப் நடா 1, ஜரிகை நடா 2, பட்டு நடா 2, மொத்தம் 6 வாட்டத்துக்கு 6 நடா கைத்தில் கோக்கணும். இதெல்லாம் பவர் லூமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளைன் சீலை மட்டும்தான் பவர் லூமில் ஓடும். ஒரு செல்ஃப் சீலையோ பிளைன் சீலை தான். இந்த மாதிரி அதிக நாடா கோக்குற மாதிரி பவர் லூமில் ஓடாது. அதனால தான் இன்னும் கைத்தறி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. 5 நாள் நேர சீலையை ஒரு வாரத்துலேயே ரொம்ப ஈஸியாக நெஞ்சிடலாம். அதில் இருக்க அட்வான்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் முடிஞ்ச வரைக்கும் மோடிஃபை பண்ணியிருக்கேன். டேக் ஆஃப் சொல்லுவாங்க கைத்தறிக்காரங்களுக்கு தெரியும். டேக் ஆஃப்லாம் நம்ம நெய்யும் போது தானாக படமான திருப்பிக்கும். அதிலேயே 3 வருஷம் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று இருக்குது. இன்னொன்று 3 மாடல் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் 2 இருக்குது. அப்புறமேட்டு ஷட்டில் ஃப்ளையிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஷட்டில் ஃப்ளை நம்ம இழுக்கிறோம் பார்த்திங்களா, இழுக்கிறத வந்து நம்ம எல்லாராலையும் இப்போ இந்த அண்ணனால் வந்து அந்த இழுத்து அங்கே நாடாக கொண்டு இழுத்த முடியாது. அதுக்கும் எங்கிட்ட டூல் இருக்குது. அதுவும் ப்ராசஸில் ஃபியூச்சரில் வந்து நெசவாளி கொடுப்பேன். நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன? நெசவு தொழிலுங்கிறது இன்றைக்கு காலையில் அழிஞ்சிட்டு வந்திருக்கு.
உங்கள் ஜென்ரேஷனுக்கு இது கண்டிப்பாக வளர்ந்துட்டு வரணும். அப்போ உங்களுடைய சப்போர்ட் எப்படின்னா ரெண்டு விதமாக தரலாம். ஒன்று வந்து உங்களால் முடிஞ்சால் உங்கள் பசங்களுக்கு நெசவுத்தொழில் கற்று தரலாம். நம்ம வந்து எத்தனையோ பண்டிகைகள் வருது, அதில் ஒரு ரெண்டு பண்டிகைக்கு வந்து கைத்தறியில் நெஞ்ச துணிகளை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நெசவாளர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவு அப்படின்றது அவங்களுக்கு தேவை, அந்த ஆதரவை எல்லாருமே கொடுங்க. நன்றி.